ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய சத்து மிகுந்த கேரட் தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக நம்ம வீட்டில் எல்லாம் தக்காளி தோசை ஊற்றி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. ஸோ அதுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கேரட்டையும் சேர்த்து அரைச்சி கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த தோசை செய்கிறக்காக ஒரு சின்ன கேரட்டை கழுவிட்டு நல்லா துருவி எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா தினமுமே ஒரு கேரட் சேர்த்துட்டே வரும்போது அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு கேரட் சேர்த்து கொடுங்க. கூடவே ஒரு சின்ன தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மிக்சி ஜாரில் துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம், இதெல்லாம் சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம். சீரகம் சேர்க்கும்போது ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும், குழந்தைங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் அரைச்சி இப்போ நல்லா பேஸ்ட்டாக எடுத்துடலாம். இது கூட தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்க தேவையில்லை, கேரட் தக்காளிலேயே தண்ணி இருக்குங்கிறதால அப்படியே அரைச்சிருங்க. ஸோ இப்போ அரைச்ச கலவையை நான் தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே டைரெக்டாக நம்ம தோசை ஊற்றிடலாம், வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் கேரட்டும் தக்காளி ரெண்டுமே சேர்க்குறதால இனிப்பும் புளிப்பும் கலந்து ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லேசாக நெய் விட்டு தோசை ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டான தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். தேங்க்யூ.